என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே உயிரோடு இருக்கிறார், உண்மையாவே உயிரோடு இருக்கிறவர் யாரு? ஈசா நபி மட்டும். அந்த ஈசா நபியை அழைக்கிறவர்களை வந்து நீங்கள் காபியர்கள். ஈசா நபியை கூப்பிட்டு கும்பிடுறாங்களே அவர்களை வழிகட்டவர்கள் நீங்க சொல்றீங்க. ஈசா நபியுடைய கால் தூசு பெறாதவர்களை எல்லாம் கும்பிடுறீங்களே நீங்க நேர்வழியா? ஈசா நபியை வழங்குற நசாராக்கள் இருக்கிறாங்க. ஈசா நபியில இயேசுநாதர் அந்த ஈசா நபியை வழங்கக்கூடியவர்கள் வந்து கெட்டவர்கள் சொல்ற நீங்க. இந்த சாகுல மீது அப்துல் கார்ஜிலானி அஜ்மீர் பாபாவெல்லாம் ஈசா நபிக்கு தூசிக்கு சமம் ஆவாங்களா? நல்லவங்களை வச்சுக்கிறோம், ஈசா நபி கிட்ட நெருங்க முடியுமாங்க? அப்ப ஈசா நபியை வணங்குறவன் கெட்டவன், அவங்களுடைய கால் தூசி பெறாதவர்களை வணங்குறா நல்லவர்களா? என்ன தீர்ப்பு அளிக்கிறீங்க நீங்க? என்ன ஜட்ஜ்மெண்ட் இது? என்ன முடிவு? செஞ்சு பார்க்கணும். அப்ப இதனால வேணாம், இதெல்லாம் வேணாம், தர்காவெல்லாம் இல்ல மார்க்கத்தில், வணங்காதீங்க. இதான அவுளியா அவங்க திட்டுறோம். கோழிகளை எல்லாம் எதுக்கு அவுளியான்னு சொல்லி என்ன கேட்கிறோம்? அவங்களாவது இருக்கட்டும், மகானாவே இருக்கட்டுமே, அதுக்காக கும்பிடுறதா? அதுக்காக வணங்குறதா? நீங்க எப்படி வணங்குறீங்க பாருங்க, நாகர்களை பாருங்களேன் எப்படி வணங்குறாங்க. மயிலர் கட்டையில் அடி வாங்குறதும், அவர் போட்ட செருப்பத்துக்கு தலையில வைக்கிறதும், பள்ளி பாச்சா அவங்கள்ட்ட எண்ணெய் தீ குடிக்கிறதும், காஞ்சி போன பூக்களை பிச்சு பிச்சு பெருசாக திங்கிறதும், இதான் இதான் அவுளியாக்களை மதிக்கிறதா? இன்னும் கேடுகட்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த கந்தூரி நேரங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா நோட்டீஸ் எழுதி ஒட்டுவாங்க, பார்த்துக்குறோம் நாங்களும். என்ன விட்டுருவாங்க? மகான் சாவலமி பாஷா அவர்களுடைய கந்தூரியை முன்னிட்டு நடனம் நடைபெறும், அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தர்கா டிரஸ்டிகள் சிரிக்கிறது சொல்லல, ஒட்டுனாங்களா இல்லையா, நடக்குதா இல்லையா? இந்த கல்லார்னு ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினம் பக்கத்தில், அங்க கொண்டு பிந்து கோஷம் விட்டு ஆட விட்டாங்க. பிந்து கோஷ நடனம் நடனத்தை பார்த்து விட்டு மகானுடைய பெரிய கலவரமா போச்சு. பிந்து கோச போய் பிடிக்கிறதுக்காக வேண்டி அது மோதல் நடக்க இந்து முஸ்லீம் கலவரமா போய் அது பத்து பேர் காரியம் அன்னைக்கு கல்லாருங்கிற ஊர்ல. கல்லாருக்கு நேர்ந்த கதிங்க நாங்க ஒரு நோட்டீஸே போட்டோம், கல்லாருன்னு பறிக்காதுன்னு அர்த்தம், ஊருக்கு பேரும் கல்லார். அப்ப கல்லாருக்கு நேர்ந்த கதிங்க நாங்க அந்த காலத்துல ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறோம். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்? பிந்து கோச நடனம், ஜெயபாரதி நடனம், டிஸ்கோ ஜாக நடனம், இளையராஜா கச்சேரி, கங்கை, இதெல்லாம் நடத்திட்டு மகானுடைய நல்லாசி பெற போறாங்க. இப்படி ஒரு மார்க்கத்தை பார்த்தா ஒருத்தன் வருவானா? இஸ்லாத்தை விரும்புவானா? இவனுக்குள்ள காட்டு முறையான கூட்டமா இருக்க நினைக்குவானா? சிந்தி பாருங்க, இதைத்தான் மறுக்கிறோம். மகானெல்லாம் திட்டல, இதெல்லாம் வேணாம். நீ ஒவ்வொருத்தன மகானா போ. அது என்ன மகான கண்டுபிடிச்சு கொண்டாடி தெரியுற? நீ ஆள் ஆள் மகானா போப்பா. ஒவ்வொருத்தனும் தொழுது, நோன்பு வைத்து, தஸ்மீ செய்து, திக்ர் செய்து, துஆ செய்து, செலவாத்து ஓதி, நல்ல மனுஷனா வாழ்ந்து எல்லாரும் அவங்களா போ. இதுதான் நாங்க சொல்லக்கூடியது. இது கட்டதா? இதுல அவுளியாக்கள திட்டத்துக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அப்படியே உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம். அடுத்து என்ன தெரியுமா? பெரியார்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பெரியார்கள்? பெரியார்னு வருவாங்க, முறியது வியாபாரம் அது விளங்கிடணும்ல. சில ஆளுக்கு வருவாங்க, சீகன்னு கொண்டு வருவாங்க. சீகண்டா என்ன? நல்ல தலை வளர்ந்து இருப்பாரு, ஆட்டு தாட்டமா இருப்பாரு, பெரிய கையில கசிவு நினைச்சிருப்பாரு, அவர் சீகங்கிறவர். இந்த சீக குணா வச்சுட்டு என்ன செய்வாங்க? பையத்து ஒவ்வொருத்தரா கையை கொடுத்து நாங்க ஒழுங்கா நடப்போம், நல்லவங்கள நடப்போம், நீங்க உங்க சொல்லுக்கு நாங்க மீறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் பையத்து வாங்குறாங்க மார்க்க விஷயத்துக்கு. இந்த பையத்து வாங்குறது நாங்கள் மறுக்கிறோம். எந்த மனுஷன்கிட்டையும் போய் பையத்து வாங்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது. அல்லாவுடைய தீனுல, அல்லாவுடைய இபாதத்துல, அல்லாவுடைய வணக்க வழிபாட்டுல ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் செய்யறேன்னு சொல்லி வருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாட்டதான் பையத்து கொடுக்கலாம். நீங்கள் ஐங்காலமும் தொழுகிறேன், யார்கிட்ட பையத்து கொடுக்கலாம்? அல்லாட்ட கொடுக்கலாம். அல்லாட்ட கொடுக்கறதுக்கு என்ன போக வேண்டிய துவாசிஞ்சா போதும், அதான் பையத். நான் இனிமேல் ஒழுங்கா தொழுவேன், அதான் பையத். நோன் போய்ப்பேன், அது பையத். அல்லாவுடைய ரசூல் தூதர் உலகத்துல வாழ்ந்தார் சொன்னா அவர்கிட்ட போய் பையத் பண்ணலாம். யார்? அல்லாவுடைய தூதரே, நாங்க நல்லவங்களா நடப்போம். ஏன்னா தூதரிடத்துல செய்யற பையத்து வந்து அவரிடத்துல செய்யற மாதிரி தான். ஒரு நாட்டினுடைய தூதர் இருக்காரு, அவர் அனுப்பி வைக்கிறாங்க இந்தியாவுடைய தூதர் அமெரிக்காவுக்கு. தூதர் கையெழுத்து போட்டா இந்தியா போட்டுச்சுன்னு அர்த்தம். தூதருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது, தூதர் அல்லாத யாருக்கும் கிடையாது. நாங்க எதை மறுக்கிறோம்? ஒரு மனுஷனை கொண்டு வந்து சேகன் நிப்பாட்டிக்கிட்ட, அல்ல ஒரு தலைவன் நிப்பாட்டிக்கிட்ட, ஒரு வழிகாட்டி நிப்பாட்டிக்கிட்ட, அவங்ககிட்ட போய் என்ன செய்யற? நாங்க ஒன்னும் சொல்லுவோம், உங்க சொல்ல கட்டி நடப்போம், நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு நடப்போம்,
இது பக்கா ஷிர்க். இது இது உங்களுக்கு தான் ரசூலுல்லா வந்தாங்க. மனுஷன்ட்ட ஏன்டா நீ உறுதிமொழி கொடுக்கற? தீனுடைய இபாதத்துக்கு நான் சொந்தக்காரனா? ஒரு காரியத்துக்கு உறுதிமொழி எடுப்பதா இருந்தால் அதற்கு சொந்தக்கார கணத்தில் எடுக்க வேண்டும். இது என்னுடைய பொருள், இதை நான் விற்கிறேன், என்னிடத்துல நீ அக்ரிமெண்ட் போடணும். என் பொருளா இருந்தா இது என்ன செய்யணும்? இந்த பொருளை எவ்வளவு தருவீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு உங்கள்ட்ட விற்கணும். இது என் பொருளா இருக்கும்போது இவர் போய் இதை விற்க முடியுமா? இவர் போய் அக்ரிமெண்ட் பண்ண முடியுமா? இவற்றை பண்ணா நான் ஒத்துக்குறேன், தெரிஞ்சா ஒத்துக்குறா? நம்மள ஊரா விட்டு கோழி எடுத்துமா வரலாம் பாத்தியா வரும் கேப்போம்ல, அந்த மாதிரி தான் அது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, தொழுகை என்பது அல்லாவுக்கு செய்யற வணக்கங்கள், நோன்பு அல்லாவுக்கு செய்யற வணக்கங்கள், தியாகங்கள், ஜகாத்து எல்லாம் அல்லாவுக்கு செய்யற வணக்கம். அல்லாவுக்கு செய்யற காரியத்தை நான் செய்வேன் என்ற உறுதிமொழியை அல்லாவிடத்தில் மட்டும்தான் ஒரு முஸ்லீம் கொடுக்க வேண்டும். மனுஷன் கொடுத்தால் மனுஷனை நீ அல்லாவாக்கிட்ட, மனுஷனை கடவுளாக்கிட்ட. வணங்குறது மட்டும் கடவுள் அல்ல, கும்பிடுறது மட்டும் கடவுள் அல்ல, சஜிதா செய்யறது மட்டும் கடவுள் அல்ல. அல்லாவுக்கு செய்யற எந்த காரியத்தை யாரு கொடுத்தாலும் வணக்கம். நேற்று செய்யறான் ஒருத்தன், அது வணக்கம். அவளியாவே உங்களுக்கு ஆட்ட இருக்கிறேன், அவளியா வணங்கிட்டான்னு அர்த்தம். அவளியாவே நான் இனிமே ஒழுங்கா தொழுவேன், அவளியா வணங்கிட்டான்னு அர்த்தம். நல்ல காரியத்தை சொல்றான், நீ ஏன் அவன் போய் சொல்ற? நல்ல காரியத்தை செய்யறேன் அவன் சொல்லி, அவன் யாரு? உன்னைய மாதிரி மனிதன், உன்னைய மாதிரியே அந்த கடமையை நிறைவேற்ற கடமைப்பட்டவன். அப்படி ஒருத்தன் ஆள் பிடிச்சான்னு சொன்னா எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும். சிர்க், பயங்கரமான சிர்க். ஒண்ணு அல்லா அல்லாவுடைய ரசூல்கிட்ட தான் அக்ரிமெண்ட் பையத் பண்ணணும். இபாதத்துகளுக்கு, வணக்க வழிபாடுகளுக்கு நல்லவன நடக்கிறேங்கிறதுக்கு. ஏன்னு கேட்டா நீ யார்த்த செய்தி அவனே நல்லவங்கிறது கேரண்டி கிடையாது. அவன் நல்லவன் சொல்ல முடியுமா? ஒரு செய்கை எடுத்துக்க. இப்ப நானே உங்கள்ட்ட வர்றேன், எல்லாம் ஒழுங்கா நடப்பேன் என்ற உறுதிமொழி தாங்கன்னு கேட்கறேன். ஏன்ட்டு தரலாமா நீங்க? நீ பெரிய ஒழுங்கான்னு நீ கேட்கணும். நீ யாருடா என்று கேட்கறதுக்கு? நீனும் தொழுக கடமைப்பட்டாலும் நீ என்ன ஏண்ட அக்ரிமெண்ட் வாங்குறது? நீனும் நோக்கி கடமைப்பட்டாலும் நீ என்ன ஏண்ட வாங்குறது? என்ன நீ யாத்த கொடுத்த அப்புறம் ஏன் தொழுற நீ அக்ரிமெண்ட் பண்றீங்க? நான் யாத்த பண்றது? நான் யாத்த பண்றேன்னா அவன்கிட்ட நீன் பண்ணு. நான் யாத்த பண்ணுவேன், ரப்பிட்ட பண்ணுவேன். இறைவா நான் தொழுவன், அவன்கிட்ட நீன் பண்ணு. நீங்க இஸ்லாம்ங்கிறது. அப்ப இந்த பையத்து முறியுது சேர்க்கு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கானுவோ, நவீனமா ஒரு பையத்து கிளம்பியிருக்கானுவோ, எனக்கு சேர்த்தான் சொல்றான் லேட்டஸ்ட் பையத், அதாவது பலவிதமான பையத்து குறிப்பு கலந்திருக்கானுவோ. பையத்தினாலே சிர்க்கு, பையத்து சொல்லி போனாலேயே அவன்கிட்ட எப்படி அல்ல? அந்த ஒரு கேள்வி கேட்ட என்ன சொல்லுவ? நீ தொழுவதாக உன்னைய மாதிரி ஒரு மனுஷன் எப்படி அக்ரிமெண்ட் பண்ண? அவன் யாருறான் அல்ல கேட்க மாட்டானா? அல்ல குரான் என்ன சொல்றான்? அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், ஹாலிஸான இந்த மார்க்கம் அல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது. இந்த தீன் யாருக்கு சொந்தம்? தொழுக அல்லாவுக்கு சொந்தம், நோன்பு அல்லாவுக்கு சொந்தம். இன்ன சலாத்தி ஒசுக்கி மமாத்தி இல்லாஹி ரப்பல் ஆலமீன், தொழுகை நோன்பு வணக்கம் வாழ்வு மரணம் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம். அதை போய் மனுஷன் எப்படி அக்ரிமெண்ட் பண்ற? மகான்தையும் பண்ணாதே, எந்த மனுஷன் பண்ணாத, தலைவன் பண்ணாத, வாப்பாட்ட பண்ணாத, உமாட்ட பண்ணாத, அஜர்த்தத்தை பண்ணாத. அவங்க அதிகாரம் படைச்சவர்கள் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தனை வந்து கை அந்த பையத்துக்கு முத வர்றேன், எந்த பையத்தை செய்கு பெரியார்கள் பெரியார்கள் கொண்டாந்து வச்சு அவற்றை அப்படி கையை வச்சவன என்ன செஞ்சு வர நம்மளை பக்குவப்படுத்திடுவாராம். அந்த பையத்தில் என்ன பண்ணுவாங்களாம் அப்படி நம்மளை பண்படுத்திடுவாராம். அவற்றை வந்து கையை கொடுத்தோம் வைங்க, நம்மளை அப்படி எங்க கொண்டு போயிருவாரு? நரகத்தில் எல்லாம் இழுத்து போட்டா கூட நம்மளை காப்பாத்தி சொர்க்கத்து கொண்டு போயிருவாரு என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், உன் செய்கு இங்க கொண்டுடுவான், கொண்டுடுவாப்போம். யார் செய்கு நீ சொல்றியோ, யார் பெரிய மகான்னு சொல்லி பையத்தை கொடுக்குறியோ அவரை கொண்டுட்டு வா. அவருக்கு உனக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் டெஸ்ட் பண்ணுவோம். அவன் பக்குவப்பட்டவன் தெரியல, எந்த வகையில் உன்னை விட மேம்பட்டவன? உட்கார வச்சு ஒரு 8 மணி நேரம் பச்சை தண்ணி கூட கொடுக்காம உட்கார வைக்கும், எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். கேட்பாரு, டீ கொடுங்க, தண்ணி கொடுங்க, இட்லியாச்சும் கொடுங்க கேட்பாரு. நீங்க கேட்ப என்ன 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 எக்ஸ்ட்ரா என்னத்துக்கு ஒன்னையும் காணா. நீ எப்படி ஒரு 2 லிட்டர் தண்ணியை கொடுத்து, தண்ணியில சாத தண்ணி தோஞ்சிடுறோம், தண்ணி இல்ல வாட்டர், 2 லிட்டர் தண்ணியை கொடுத்து நீங்க உட்கார வைங்க. நீங்க உட்கார்ந்து என்ன செய்வீங்க? 2 மணி நேரம் ஒண்ணுக்கு போகணும். நீங்க அவரும் போவாரா இல்லையா? சேஃபு தண்ணியை குடிச்சிட்டு ஒண்ணு போகாம இருப்பாரா? உங்களை மூஞ்சில் ஒரு குத்து குத்துனா என்ன செய்ய உங்களுக்கு வலிக்கும், அவர் குத்துனா அதை விட அதிகமா வலிக்கும். நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அடிபட்ட அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் தாங்குவீங்க. அவர் அப்படி மென்மையா சொகுசா இருந்தவர், அவருக்கு ஒரு போர் போட்டோன்னு வைங்க,
வேணா நான் அவரு போட்டுக்கிறோம் கொண்டு வைக்க அவரு என்னை குத்துறேன் நான் அவரை குத்துறேன் ஆத்மா என்னத்துக்கு என்ன செய்ய என்ன பக்குவப்பட்டா இருந்தாலும் உன்னை விட என்னத்தை பார்த்தீங்க ஒண்ணும் காணல